ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் வார்னிங் டு நாட் பிளே. படத்துக்கு ஏத்த மாதிரியே இந்த படத்தை தனியா உட்காந்து பார்க்க முடியாதுங்க. இது ஒரு கொரியன் மூவி. 2019ல ரிலீஸ் ஆன இந்த மூவியை கண்டிப்பா தனியா உட்காந்து பார்க்க முடியாது. நான் பார்க்கும் போதே அவ்வளோ ஷாக்கிங்கா இருந்துச்சு. படத்துல சவுண்ட் ட்ராக் மட்டும் வேற லெவல் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை எப்படியாவது ஒரு முறை வந்துட்டு ஓடிபி பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல டிவிலயோ இல்ல நெட்லயோ பார்க்க பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. தனியா உட்காந்து பார்க்கவே முடியாது, ஐ அம் ப்ராமிஸ். படத்துல ஒன்லைன் ரொம்ப சிம்பிள்ங்க. ஹீரோயின் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு ஹாரர் மூவி பண்ணணும். அவ ஒரு ஷார்ட் பிலிமோ இல்ல ஏதோ ஒண்ணு தன்னால முடிஞ்ச தன் மொபைல்லயாவது ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாதான் அவளோட ஃபியூச்சர். வாழ்க்கையில தோல்விகளை மட்டுமே பார்த்து பல தடவை சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருப்பா. அப்படி இருந்து இந்த படத்தை மேக் பண்றதுக்காக அவ எடுக்கிற ரிஸ்க் வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்தை எடுத்து முடிச்சாலா, அவ உயிரோட அந்த இடத்தை விட்டு வந்தாலாங்கிறது இந்த கதையோட ஒன்றை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப எல்லாரும் எழுந்து போயிடுறாங்க. அவ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கா. தியேட்டர்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க, தியேட்டர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் தூக்கத்துல இருந்து எழுந்தாவ என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட மொபைல்ல இருக்க பிளாஷ் லைட்டை யூஸ் பண்ணி வெளியில போக பாக்குறா. பின்னாடி யாரோ சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு திரும்பி பாக்குறா. ஆப்போசிட்ல அந்த சைட்ல ஒரு பொண்ணு நடந்து வர மாதிரி. கிட்டக்கு போனவ சரியா உருவம் தெரியாம இருக்கிறதுனால போட்டோ எடுத்து பாக்குறா. எடுத்து பார்த்தா அதுல ஒரு பேய் இருக்கு. தலை தெரிக்க அந்த இடத்த விட்டு ஓடுறா. கார் பார்க்கிங் கிட்ட போறா. காரை ஓபன் பண்ண பாக்குறா. அவளால கார் ஓபன் பண்ணவே முடியல. அதுக்குள்ள டக்குன்னு திரும்பி பாக்குறா. அங்க கார் பார்க்கிங்ல இருக்கே மொத்த லைட்டும் ஆஃப் ஆகும் பாருங்க. ஒன்னு ஒண்ணு ஒன்னா அதுல வர சவுண்டு பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த பேய் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். லைட் அணைஞ்சு அணைஞ்சு எரியற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த பேய் வந்து பக்கத்துல வரும். இவ தூக்கத்துல இருந்து முழிக்கிற மாதிரி இருக்குங்க. அப்பயும் அவளுக்கு அந்த ஷாக் போகாது. டக்குனு அவன் அந்த இடத்த விட்டு எழுந்து போய் லேப்டாப் ஓபன் பண்றா. அவ என்ன கனவுல பார்த்தாலும் அதை டைப் பண்ணி வைக்கிறா. இது ஒரு ஷார்ட் பிலிம்ங்கிற மாதிரி நோட் பண்ணியும் வைக்கிறா. கனவை கூட விட மாட்டாங்க, அதையும் நோட் பண்ணி வைக்கிறா. அது மட்டும் இல்லாம நிறைய ஹாரர் மூவிஸ் பாக்குறா. ஏதாவது ஐடியா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அவளோட ஹையர் அத்தாரிட்டி போல ஏதாவது ரெடி பண்ணியா, இது வரைக்கும் மனசுல ஏதாவது கதை வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான். கொலை பண்றவனோ இல்ல பேயோ எதை வச்சு படம் எடுக்கிறியோ எடு. நீ தியேட்டர் பக்கமே சுத்திட்டு இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. சீக்கிரமா படம் எடுத்து முடிக்கலன்னா உன் வேலையும் போயிடும், என் வேலையும் போயிடும். ஒழுங்கா சீக்கிரமா எடுக்கிற வேலையை பாருன்றான். இசையா ஒரு ரெண்டு வாரம் டைம் கொடுங்க, நான் பண்ணி முடிச்சிடறேன் அப்படிங்கிறான். அடுத்த சீன்ல அவளோட பாய் ஃப்ரெண்ட சந்திக்கிறான். ஏதோ சொல்ல வந்தியே சொல்லு அப்படிங்கிறான். ஒண்ணும் இல்ல, என் பக்கத்து வீட்டுக்கார பையன் அவன் படிக்கிற காலேஜ்ல ஒரு கதை ஓடிட்டு இருக்கிறதா சொன்னான். அது ஒரு பிலிம் இன்ஸ்டிடியூட். அதுல என்னன்னா ஒரு பேயே வந்து ஒரு படத்தை எடுத்துருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை வேணா நீ ரெஃபர் பண்ணி பாரு. அந்த படத்தை பார்க்கும் போது நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அந்த கதை மேல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த வருஷம் எடுக்கப்பட்ட படம் தெரியுமா உனக்கு அப்படிங்கிறான். அதை பத்திலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். அட்லீஸ்ட் அந்த பையனோட கான்டாக்ட் உங்ககிட்ட இருக்கான்னு? இல்ல, என்கிட்ட இல்ல. ஃபர்ஸ்ட் அவன் எனக்கு நெய்பர்ஹுட்டா இருந்தா, இப்ப கிடையாது. சரி, அது எந்த ஒரு காலேஜ்ல அப்படிங்கறது தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அது டிஜான் யூனிவர்சிட்டி. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு வருது, அதனால அதை பாக்கிறதுக்கு போறான். அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு கிளாஸ் ரூமா பாக்குறான். உள்ள யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு மேடம் மட்டும் ப்ரொஃபசர் நினைக்கிறேன். அவங்க வந்து கேக்குறாங்க, யாருமா நீ அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ப்ரொஃபசரா அப்படின்னு கேக்குறான். ஆமா, நான் ஒரு மூவியை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு. இங்க நிறைய பசங்க நிறைய மூவி பண்றாங்க, என்ன டைட்டில்னு தெரியுமாமா அப்படின்னு கேக்குறாங்க. டைட்டில் நேம் தெரியாது. அட்லீஸ்ட் எந்த வருஷம்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் தெரியாது அப்படிங்கிறான். ஏதோ ஒரு ரூமரை வச்சு இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க, உன்னோட டயத்தை தான் வேஸ்ட் பண்ணிருக்கேன். ஒரு ப்ரொஃபசர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூவி ரெடி பண்ணதா நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை பத்தி நீ வேணா விசாரிச்சு பாரு அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு அதை பத்தி நான் ஃபுல் டீடைல்ஸ் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ அங்கே இருக்கிற காலேஜ் லைப்ரரியில 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மூவி எடுக்கப்பட்டதுங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணி பார்க்குறா. அந்த படத்துக்கான டீடைல்ஸ் எதுவுமே அவளால் பார்க்க முடியல. பேசிக்கிட்டு தன்னோட சீனியர் சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க பாருக்கு போறா. அங்கே பசங்கள்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை உட்காந்து இவ கேட்டுட்டு இருக்கா. ஒருத்தர் சொல்கிறான், எனக்கு நொலனோட படம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி படத்தை பற்றி சம்மந்தமாக பேசிட்டு இருக்காங்க. ஐசா அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் டிஜோன் யூனிவர்சிட்டியோட ஜூனியர்ஸ் அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு அவங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கா. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கதை கேட்குற மாதிரி அந்த பேய் ஸ்டோரியை பற்றி அவ கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்படின்னா வெளியில் இருக்கிற பேய் கதையை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா 10 மார்க்கு, ஸ்கூல்குள்ள நடந்த பேய் கதையை பற்றி சொன்னீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த குண்டை கை தூக்கி நான்றான். எல்லாரும் போட்டி போட்டுக்கிறாங்க. அப்புறம் குண்டனே சொல்ல ஆரம்பிக்கிறான் கதையை. கேம்பஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற அபாண்டன்ட் தியேட்டரில் எங்களோட சீனியர் ஒரு படம் எடுத்திருக்காரு. சூன் மீன் ஒரு பேய் வந்து அந்த படத்தை எடுத்ததா எங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். பக்கத்துல ஒரு கட்டமோட சட்டை இருப்பான். நான் அதுக்கு மேல சொல்றேன், ஏன்னா எனக்கு தான் முழுசா தெரியும். சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்றான். ஒன்றும் இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட சீனியர் இங்க படிச்ச ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஒரு படம் எடுத்திருக்கான். அந்த படத்தை எடுக்கும் போதே பல பேர் இறந்து போயிட்டாங்க. கைய காலெல்லாம் முறுக்கி அந்த பேய் கொலை பண்ணிருக்கு. இவங்க படம் எடுக்கிறதுக்காக அந்த அபாண்டன்ட் தியேட்டருக்குள்ள போகும்போது ஒரு பேய் இருந்திருக்கு. அந்த பேயை வச்சு இவங்க படம் பண்ணிருக்காங்க. படம் பண்ணும் போது அதுல யார் யாரு வேலை செஞ்சாங்களோ அவங்களாம்
இறந்து போயிட்டாங்க, இறந்து போனவங்களே வச்சு இவன் படம் எடுத்திருக்கான், எப்படி அந்த பேய் கொள்ளுதுன்றது. கடைசியா அவனும் ஒத்துக்கிட்டான், இந்த படத்தை நான் எடுக்கல, ஒரு பேய் தான் எடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். உடனே குண்டை இன்டரப்ட் பண்ணி, அந்த பேய் அங்க யார் யார் வேலை செய்யறாங்களோ அவங்க தான் சாவரத்துக்கு காரணமானவங்க அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரையும் கொல்லிச்சு, பக்கத்துல இருக்கிற கட்டமோட்ட சட்டை நான் தான் சொல்லுவேன் நான் தான் சொல்லுவேன் நீ, உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துடுது. சண்டை வந்தோன்னா அதுக்கு மூணாவதா ஒருத்தர் இருக்கீங்களா, அவன் சொல்றான், டேய் ஒரு பொண்ணு எதற்கு சண்டை போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்டுட்டு நான் மீதி கதையை சொல்றேன் அப்படிங்கிறான். நான் இதுக்கு மேல சொல்ல போறதை நீ கொஞ்சம் கவனமா கேளு. ஒரு படத்தை எடுத்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த படத்தோட பேரு வார்னிங். அது ஒரு பிலிம் ஃபேர்க்காக எடுத்தாங்க, வியூகான் ஃபென்டாஸ்டிக் பிலிம் ஃபெஸ்டிவலுக்காக வார்னிங்கிற படத்தை நாமினேட் பண்ணாங்க. அந்த படம் அதோட அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீனை காட்டுறாங்க. ஒரு ரூம்ல கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி இன்னும் கொஞ்சம் நெட்ல சர்ச் பண்ணி மொத்தத்தையும் ஒரு போர்ட்ல போஸ்ட் பண்ணி வைக்கிறான். அந்த சமயத்துல அவளோட பாத்ரூம்ல இருந்து தண்ணி சவுண்ட் கேக்குது. அவ அதுக்கு முன்னாடி நிறைய தடவை சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருப்பா இல்லைங்களா, அதோட ஞாபகங்கள்லாம் வந்துட்டு போகுது. அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கா. கையில பார்த்தா 3 தடவை கட் பண்ணிருக்காங்க. அடுத்த சீன்ல அதே யூனிவர்சிட்டிக்கு போறான். அந்த ஆபீஸ் ரூம்ல போயிட்டு ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவன்கிட்ட கேக்குறான், 10 வருஷத்துக்கு முன்னாடி வார்னிங் ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா, அதோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். உனக்கு யார் இந்த டீடைல்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். அது அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஒரு வழியா அதை கண்டுபிடிச்சான், இந்த படம் வந்து ஆர்ச்சிவ்ல இருக்கு, என்னால ஓபன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எப்படியாவது ஓபன் பண்ணு இவன் கேக்குறான். என்னால முடியாது, இரு என்னோட கொலீக கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு அவன் வெளியில போயிடறான். அந்த சமயத்துல இவ ஃபைல் மொத்தத்தை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறான் இவன் வந்து பாக்கிறதுக்குள்ள. அடுத்த சீன்ல அவன் ரூம்ல காட்டுறாங்க, அவன் மொபைல்ல காப்பி பண்ணிட்டு வந்ததை லேப்டாப்ல போட்டு பாக்குறான். ஒரு அபாண்டன்டான ஒரு தியேட்டரை காட்டுறாங்க, அது ரொம்ப அழுக்கா ரொம்ப அசிங்கமா அவ்வளோ அபாண்டன்டா இருக்கும். அதுல ஒரு 3 பேரை காட்டுறாங்க, ஒரு பொண்ணு 2 பையன். ஒரு பையன் ஒரு செவுத்தோரமா அப்படியே நடுங்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு, இன்னொருத்த ஏதோ பண்ற மாதிரி இருக்கு, ஒரு டார்ச் வச்சுக்கிட்டு. ஒரு செவுத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேயோட உருவம் நிழல் தெரியற மாதிரி இருக்கு. இவ்வளவுதான் அந்த படத்துல இருக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கா. டக்குன்னு அவளுக்கு ஐடியா வந்து அந்த மூவி கிளிப்பை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறான். அதே மூவில வந்துட்டு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், டைரக்டரோட நம்பர், அதை எடுத்து கால் பண்ணி பாப்பா, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வரும். அடுத்த சீன்ல தன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க காஃபி ஷாப்புக்கு போறான். அதே ஷாப்லதான் அவனும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இவளை பார்த்தோன்னு வந்து பேசுறான். இவ அதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே உட்காந்துருக்கா பாருங்க போஸ்ட் பண்ணதை. அந்த சமயத்துல அவ மொபைலுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு கேக்குறான். முதல்ல நீ போஸ்ட் பண்ணதை டெலிட் பண்ணு, அந்த சோசியல் மீடியால அந்த போஸ்ட் இருக்க கூடாதுன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க. எந்த போஸ்ட்னு கேக்குறா. வார்னிங், அதை எடுத்த டைரக்டரே நான் தான் அப்படின்னு சொன்னோன்னு நான் கண்டிப்பா அதை டெலிட் பண்ணிடுறேன், உங்களுக்கு முன்னாடி தான் அதை டெலிட் பண்ண முடியும், எங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறான். யாருன்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் கேக்குறான். அதுக்கு பதில் சொல்லாம நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடறேன் அந்த இடத்த விட்டு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இன்னொரு காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த டைரக்டர் வரான். அவனை பார்த்தா ஒரு டைரக்டர்னே சொல்ல முடியாதுங்க, சைக்கோ மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவன் கையெல்லாம் நடுக்கமா இருக்கு. முதல்ல அந்த போஸ்டை டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். வேற எந்த பேச்சும் எனக்கு தேவையில்லை, முதல்ல டெலிட் பண்ணு அப்படிங்கிறான். டக்குன்னு அவன் டெலிட் பண்ணிடுறான். டெலிட் பண்ணிட்டு போனை கையில கொடுக்குறான். இவன் செக் பண்ணி பாக்குறான். டெலிட் ஆனது தெரிஞ்சோன்னா டக்குனு அந்த இடத்த விட்டு எழுந்து போக பாக்குறான். நீ போனா எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லாம போனா திரும்ப நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். முதல்ல இந்த வார்னிங்கை பத்தி உனக்கு யாரு சொன்னதுன்னு கேட்டிருப்பான். சர்ச்சுக்கு போற வழிய பாரு, வார்னிங்றதெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பான். அந்த நேரத்துல இவ எப்படி சொல்லுவாளா, வந்தது பாருங்க கோவம், டக்குன்னு அவ ஷர்ட்டை பிடிச்சு இங்க பாரு, 1988 சாங்கோ டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் 423 டைரக்டர் பார்க் மீஜுங், உன்னை வார்ன் பண்றேன், அந்த படத்தை பத்தி நோண்டி பாக்காத அப்படின்ட்டு போயிடறான். இவ அப்பவும் விடமாட்டாங்க, அவனை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கான். இவனும் திரும்பி திரும்பி அவ வரா இல்லையான்னு செக் பண்ணிட்டு போறான். அவன் வீட்டுல இல்லாத சமயத்துல டக்குன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். வீட்டுக்குள்ள அவன் காஞ்சனா படத்துல வர மாதிரி ஒரே மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி வச்சுட்டு திலுவைய வீடு ஃபுல்லா தொங்க விட்டு இருப்பான். வீடு ஃபுல்லா அந்த அளவுக்கு வெளிச்சம் எல்லாம் இருக்காதுங்க, மெழுகுவத்தி வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும், சில ரூம்ல சுத்தமா வெளிச்சமே இருக்காது. இவளோட மொபைலோட பிளாஷ் லைட்டை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தேடி பாப்பா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல இவனோட இமேஜினேஷன்ல வந்ததோ இல்ல அந்த பேய் இவன் நேரடியா பாத்துருப்பான் இல்லைங்களா, அதோட உருவங்களை பேப்பர்ல வரைஞ்சு 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 சிவரு ஃபுல்லா ஒட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில உருவங்களுக்கு மெழுகுவத்தி ஏத்தி வழிபாடும் பண்ணிருக்கான். மொத்தத்தையும் போட்டோவும் எடுத்துக்கிறான். இவன் தான் டைரக்டர் இல்லையா, கண்டிப்பா அந்த வீடியோ ரெக்கார்டர் அவன் கிட்டதான் இருக்கும் அந்த படத்தோடது. சோ இவ தேடி தேடி பாக்குறா. ஒரு ரூம்ல மட்டும் செயின் போட்டு பூட்டு தொங்கிட்டு இருக்கு. அந்த பூட்டை அசைச்சு பாக்குறா, அது பூட்டப்படல, ஓபன்ல தான் இருக்கு. உள்ள போய் பாக்குறா, ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல ஓபன் பண்ணி பாக்குறா, அதுக்குள்ள அந்த கேசட் எதுவும் கிடையாது. இருக்கிற பேக் மொத்தத்தையும் எடுத்து எடுத்து பாக்குறா, ஒரே ஒரு பேக் உள்ள அந்த கேசட் இருக்குது. அதுக்கு மேல சுங்மி வார்னிங் அபாண்டன் தியேட்டர் அப்படின்னு எழுதி இருக்கு. சரி இதான் அந்த கேசட்டா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துட்டு போலான்னு பார்க்கும் போது அவன் வந்துடுறான் அந்த இடத்துக்கு. இவ டக்குன்னு போயிட்டு அந்த கட்டில் கடையில ஒளிஞ்சுக்கிறான். அரிக்கன் லைட்டால வீடு ஃபுல்லா என்ன இருக்கு, யாராவது வந்திருக்காங்களான்னு பாக்குறான். இவனுக்கு ஒரு டவுட்டும் இருக்கும், ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாளோன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு, அவளுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, கண்டிப்பா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் கொளுத்தி இருக்கணும், நான் கொளுத்தாம விட்டது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வீட்டுல இருக்க அந்த சின்ன வெளிச்சம், மெழுகுவத்திலேருந்து வர வெளிச்சம் கூட அணைஞ்சு அணைஞ்சு எரியும். கீழே இருக்கவளுக்கு நெஞ்சு படபடபடன்னு இருக்கும். உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன சித்திரவதை படுத்துற, ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பான். இப்பதான்
அப்பதான் தெரியுது ஏன் ஒரு டைரக்டர் சைக்கோ மாதிரி இருக்கான்னு. அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான்னு நினைச்சிட்டு இவன் என்ன பண்றான், அந்த இடத்த விட்டு வெளியில வரா, பெட்டு கடையில இருந்து வெளியில வரா. வெளியில வந்துட்டு மெதுவா அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக பாக்கற, வாசல துறப்பாங்க, பின்னாடில இருந்து அவளோட முடிய புடிச்சு இழுத்து எதுக்கடி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கான். நான் ஒரு கியூரியாசிட்டில வந்துட்டேன், ஒரு ஆர்வத்துல வந்துட்டேன், என்ன விட்டுடு அப்படிங்கிறான். இது ஆர்வத்துக்கு ஒண்ணும் கிடையாது, இதை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த உலகத்திலே இருக்க மாட்டேன், முதல்ல அந்த கேசட்டை கொடு, கேசட்டை கொடுன்னு புடுங்கறதுக்கு ட்ரை பண்றான். இவளுக்கும் அவனுக்கும் பயங்கர போராட்டமே நடக்குது. அதுல அவனை இவ ரொம்ப நல்லா தாக்கிட்டு கேசட் எடுத்துட்டு ஓடிடுவான். வீட்டுக்கு எடுத்துட்டு போனோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். சரி நான் அந்த கேசட்டை பிளே பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணுமே பிளே ஆகாது. அதை பார்த்து அவளுக்கு அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவா, மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு எழுந்திருப்பான். அப்ப பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த படத்தை வந்து பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்ன படத்தை ரெக்கவர் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அவன் பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டான், அதுக்கு முதல்ல இந்த டைரக்டர் இருப்பாங்க. அப்படியே கழுத்தை வந்து நெரிச்சு என்னோட படத்தை பாத்தியா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். உண்மையாவே இப்பதான் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு எழுந்திக்கிறான் நம்ம ஹீரோயின். இப்ப கண்டதும் கனவுதாங்க, பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கான். இது வரைக்கும் கேசட் கேசட் தான் நினைச்சிட்டு இருந்தா, அது கேசட் கிடையாது, ஒரு ஹார்ட் டிரைவ், அதை ரெக்கவர் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஒரே ஒரு ஃபைல் மட்டும் ரெக்கவர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு அதை பிளே பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு பொண்ணு ஷூட்டிங்ல நடிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்க ஒரு டைரக்டர் இருக்கான், இந்த டைரக்டர் ஒருத்தன் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கான் பாத்தீங்களா. அவன் அந்த பெரிய டைரக்டர் கிட்ட சான்ஸ் கேட்டுட்டு இருக்கான். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங் பார்த்தோம்ல, அதுல மூணு பேர் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்த இந்த டைரக்டர், இன்னொருத்த இந்த சான்ஸ் கேட்ட இந்த பைத்தியம் முடிச்ச டைரக்டர். ஒரு ஹீரோயின் ஆர்டிஸ்ட், ஒரு ஹீரோ ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து அந்த படத்தை எடிட் பண்ண ஒரு பொண்ணு, இவங்களை வச்சே கதைக்களம் போயிட்டு இருக்கோங்க. இவன் இந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு வந்தா இல்லையா, இவ கூட அந்த பேயும் இங்க வந்திருக்கும். பாத்ரூம் குள்ள திரும்ப சூசைட் பண்ணிக்கிட்டப்ப ஒரு தண்ணி சவுண்ட் வந்தது இல்லைங்களா, அதே சவுண்ட் திரும்ப வரும். வீட்டுல கரண்டே இருக்காது, அந்த மொபைல பிளாஷ் லைட் யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம மொபைல வீடியோவும் எடுக்க ஆரம்பிச்சிருவா. வீடியோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பா. அந்த உருவம் நிக்கும், அப்படியே பதட்டமும் நடுக்கமும் இருக்குங்க, அவ்வளவு பயப்படுவா. இருந்தாலும் ஹோப்ப விடாம அதையும் அவ ஷூட் பண்ணிட்டு இருப்பா பாருங்க, ஒரு மூவிக்காக. கிட்டக்க அந்த பேய் வந்து அவன் கண்ணு முன்னாடி அப்படியே ஓபன் பண்ணி காட்டும் அதோட கண்ணை. அப்ப விடாம டக்கு 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 டக்குன்னு போட்டோ எடுத்துட்டே இருப்பா. அந்த பேய் அந்த இடத்த விட்டு போயிடுற மாதிரி காட்டுறாங்க. எல்லா லைட்டும் வந்துருதுங்க. அடுத்த சீன்ல ஒரு பார்ல பியர் குடிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப டிப்ரெஷன்ல இருக்கிறது நல்லா தெரியுது. அப்ப பாய் ஃப்ரெண்ட் பார்த்து கேக்குறான், நம்ம எப்ப ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம் அப்படின்னு கேக்குறான். உடனே பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், நான் உன்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தேன், அப்பதான் மீட் பண்ணோம் அப்படிங்க. என்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷ் கேர்ள் கூட இவ்வளவு நாள் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப கூல் கேர்ள் தான், உன்னை முதல் முதல்ல பார்த்ததுல இருந்து எனக்கு பிடிச்சிருச்சு, நான் லவ்வா பேச இவளுக்கு அந்த லவ் ஒன்றும் புரியல, அவளுக்கு என்னன்னா அவளோட அஜெண்டா மட்டும்தான் படத்தை எடுத்து முடிக்கணும்ன்ற மாதிரி. இருந்தாலும் அவங்க பேசிக்கிறாங்க. அவனோட ஸ்கிரிப்டை படிச்சிட்டேன் அப்படிங்கிறான். ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்கறான். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு, பட் உன்ன மாதிரியே செல்ஃபிஷா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே, இந்த படத்தோட எண்டிங் எப்படி இருக்கும்னு தெரியுமா உனக்கு, என்னாச்சு டேரக்டருக்கும் தெரியுமான்னு கேட்கறான். எப்படி இருந்தாலும் இது ஒரு ஹாரர் மூவி, இதுல ஹாப்பி எண்டிங் இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அதோட முடியுது. அடுத்த சீன்ல அவர் ரூம்ல ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் டிஸ்க்ல இருந்த மொத்த ஃபைல்ஸும் ரெக்கவர் ஆகி முடியுது. அதை இவ பிளே பண்ணி பாக்குறா. அந்த கதைக்குள்ள அந்த பெரிய டேரக்டர், அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு, அந்த ஹீரோ ஆர்டிஸ்ட், மூணு பேரும் அந்த தியேட்டருக்குள்ள என்ட்ரி ஆற மாதிரி இருக்கு. தியேட்டர் ஃபுல்லா குப்பையும் கூலமா கிடக்குதுங்க. சுத்தி பாக்குறாங்க, அங்க கீழே ஒரு போட்டோ கிடக்குது. அந்த போட்டோவை திருப்பி பார்த்தா 1980 வார்னிங்கிற மூவி கேன்சல் செய்யப்பட்டது அப்படின்னு போட்டோல எழுதி இருக்கு. அந்த தியேட்டர் ஃபுல்லா கும் இருட்டா இருக்குங்க. டார்ச் லைட்டை வச்சுதான் பாத்துட்டு இருப்பாங்க, ஏதோ லொகேஷன் பாக்குற மாதிரி. பழைய தியேட்டரு கைவிடப்பட்டதுங்கிறதுனால ஒரே குப்பை, அதுவும் இல்லாம அழுக்கா கருப்பா தான் இருக்கும், ஒரு லைட் வெளிச்சம் கூட கிடையாது. சோ ஹாரர் மூவி எடுக்கிறதுக்கு அது சரியான இடம்ன்றது மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு நிழல் மட்டும் தெரியுது, ஒரு உருவம் அங்க நின்னுட்டு இருக்க மாதிரி. ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூன்னு கேட்டுட்டு கிட்டக்கு போறாங்க. அப்போ அல தெரிக்க எல்லாம் வந்து வெளியில விழறாங்க. அப்போ அந்த பைத்தியம் முடிச்ச டைரக்டர் இருக்கான் இல்லைங்களா, அவன் ஃபேஸ் கிட்ட தான் கேமரா இருக்கு. மத்த ரெண்டு பேரும், அதாவது அந்த பெரிய டைரக்டரும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. சாரி அப்படின்னு அவ கேக்குறா. எதுக்கு சாரி, உன்னால என்ன அப்படின்னு கேக்குறா. எனக்கு டஸ்ட் அலர்ஜி, அதனாலதான் நான் ஒரு மாதிரி டயர்டா இருக்கேன்னு அந்த பெரிய டைரக்டர் சொல்ல, இவ கேக்குறா இங்க ஏதோ ஹாண்டட்னு சொல்லி பேசிக்கிறாங்க, அது உண்மையான்ட்டு, அது என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி இந்த இடத்த விட்டு போறான். ஒரு நிமிஷம் இல்ல நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவன் நிக்காம ரெஸ்பான்ஸ் பண்ணாம எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போறான். இது வரைக்கும் இந்த கிளிப்பிங்க இவ பாக்குறா. இவ ரிமைண்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணி பார்க்கும் போது அந்த போட்டோல வந்துட்டு சூன்மின்னு எழுதியிருக்கும். அதாவது ஒரு நடிகை, எரிஞ்சு போன நடிகை அந்த இடத்துல பேயா இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. சோ எல்லாமே சொன்னதும் கோ இன்சிடென்டா ஒத்து போகுது. பார்த்து முடிச்சவ ஏதோ புடிபட்ட மாதிரி அந்த தியேட்டர் நோக்கி கார் எடுத்துட்டு ஃபாஸ்டா போவா. அந்த நேரத்துல பாய் ஃப்ரெண்ட் இவ வீட்டுக்கு வந்து மீதி இருக்கிற அந்த கிளிப்பிங் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். 2008 எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. சரி ஓபன் பண்ணி பார்க்கும் போது இந்த டைரக்டர் மட்டும் இல்லங்க, மூணு பேர் தான் இருக்காங்க. அந்த பெரிய டைரக்டர் இருக்கா இல்லைங்களா, அவன் வந்து ஒரு ஃபிளிண்ட் எடுத்து கொடுக்குறான். அதாவது அந்த எமர்ஜென்சி டைம்ல எல்லாம் வந்துட்டு ஒரு லைட் மாதிரி பத்த வைப்பாங்க இல்லையா, அது அதை கொடுத்துட்டு ஏன் இது அப்படின்னு சொல்லி மத்தவங்க கேக்குறச்ச, இல்ல இது வந்து டார்க்கா இருக்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரொம்ப ஸ்மோக்கா இருக்கு, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த கேமரா எல்லாம் தொடச்சு கிடைச்சு ஷூட்டிங்க்கு ரெடி ஆறாங்க. அந்த நேரத்துல அவனும் வரான், சைக்கோ டைரக்டரும். அந்த அவனுக்கு உள்ள வேலை இருக்க மாதிரி போயிட்டுறாங்க. இவங்க மூணு பேர் மட்டும்தான் இங்க இருக்காங்க.
என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு போன உனக்கு ஆணுமே, நான் கொஞ்சம் வெளியில போறேன் அப்படின்ட்டு இந்த பெரிய டேரக்டர் சொல்றான். எனக்கு கொஞ்சம் காத்து வாங்கணும் போல இருக்குன்ட்டு வெளியில போக பாக்குறான். திடீர்னு பார்த்தா அந்த லைட் எல்லாம் அமிஞ்சு அமிச்சு எரியும். சோ பேய் வர மாதிரி தெரிஞ்சிடும். உடனே இந்த ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த டேரக்டர் இவங்களுக்கு என்ன நடக்குதுங்கறத ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். எவ்வளவு வில்லத்தனம் இல்ல, இப்ப சுத்தமா லைட்டே இல்ல, ஒரே கும்மிருட்டா இருக்கு, எல்லாரும் கூச்சலும் குரட்டலுமா இருக்காங்க. இது லைட் எங்க இருக்கு, அது எங்க இருக்கு, இங்க இருக்குன்னு தேடிட்டே இருக்காங்க. அந்த சமயத்து பேய் உருமுறை சத்தம், யாரோ விகாரமா கத்துற சத்தம், ஓன் யாரோ தரதரன்னு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. திடீர்னு டக்குன்னு போயிட்டு அந்த பெரிய டேரக்டர் அந்த பிரிண்ட பார்த்து வச்சிடறான். அந்த இடத்துல ரத்த கரையா இருக்கு. அப்போ அந்த அசிஸ்டன்டா ஒரு பையன் இருந்தா இல்லைங்களா, அவனை பேய் அடிச்சிருச்சு, தரன் இழுத்துட்டு போயிருக்கும், அதோட பிளட் ஸ்டெயின்ஸும் அங்க இருக்கும். அதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு அதட்டமா நின்றுட்டு இருக்கும் போது அந்த ஒளிஞ்சிட்டு இருந்தா பாத்தீங்களா அந்த சைக்கோ டேரக்டர், அவன் அதை பார்த்துட்டு வெளியில ஓடியே போயிடறான். ஏய் வெளியில விட்டுட்டு ஓடாத அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இந்த சைடு இவ கார்ல வந்து இறங்குறா பிரசன்ட்ல அந்த தியேட்டர் கிட்ட. கார்ல இருந்து இறங்கினவ ஒரு கோட் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு நிமிஷம் நின்னு பாத்துட்டு தியேட்டருக்குள்ள போறா. அவ உள்ள போறா, அந்த லூசு டேரக்டர் பாஸ்ட்ல ஓடி வந்தா இல்லைங்களா வெளியில, அவன் ஓடி போறது இவ்வளோட விஷுவல்ல தெரியுது. அப்படியே திரும்பி பாக்குறா, பயங்கரமான மிஸ்ட்ரி இல்ல. தியேட்டருக்குள்ள பிளாஷ் லைட்டை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியா கீழே போகுது. அந்த இடம் எல்லாமே பிளட்டா இருக்கு. முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, கரண்ட் கட் ஆகிற நேரத்துல ஒரு அசிஸ்டன்ட்டை மட்டும் போய் இழுத்துட்டு போயிருக்கோம் இல்லைங்களா, அவனா அது வழியா தான் இழுத்துட்டு போயிருக்கு, அவனோட பிளட் தான் அது. அந்த இடத்துல போய் பார்த்தோன்னே அவன் தானாவே நின்றுட்டு செவுத்துல தன்னோட தலையை இடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதாவது ஏதோ ஒரு பேய் வந்து அவனை அடிக்கிற மாதிரி. அதுக்கு அடுத்து அந்த குண்டு டேரக்டர் நின்றுட்டு இருக்கான் பெரிய டேரக்டர். இவ வரத பார்த்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்து நீ யாரு அப்படின்னு கேக்குறான். கையில ஒரு பெரிய இரும்பு ராட வச்சு இவ சொல்றா, ஹீரோயின் என்ன உனக்கு பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. பயங்கரமான ட்விஸ்ட்ங்க, இது நடக்கிறது 2009 ரீசன்ட்ல இல்லங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் மூஞ்ச உத்து அந்த டேரக்டர் பாப்பான். அவன் மூஞ்சில இருந்து கருப்பா ஏதோ ஒரு ஆவி வெளியில பிரிஞ்சு வந்து அவனோட கழுத்தை பிடிச்சு அவன் கையில இருக்க ராட அவனே குத்திக்கிட்டு சாகுற மாதிரி இந்த பேய் அவனை கொலை பண்ணிடும். அதையும் அவன் ஷூட் பண்ணிட்டு தாங்க இருப்பா. ஷூட் பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு நிமிந்து பாப்பா, அந்த இடத்துல அந்த கொலையும் நடந்திருக்காது, அந்த பேயும் இருக்காது. தப்பு தப்பு தவிர அந்த இடத்த விட்டு ஓடி ஸ்கிரீன் இருக்கும் இல்லைங்களா அந்த ரூமுக்கு போவான். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லைங்களா, ஸ்கிரீன்ல ஏதோ மூவி ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதை பார்த்துட்டு இருப்பான். அந்த மூவில அந்த செத்து போன பேய் இருக்கு இல்லைங்களா, அது நடிச்சிருக்கு. அதாவது என்ன சீன்னா, தூக்கு மாட்டி தொங்குற மாதிரி ஒரு சீனுங்க. இவ நடிச்சிட்டு இருக்கும் போதே ஸ்டூடியோல ஃபயர் ஆயிடுது. ஃபயர் ஆனா என்ன பண்ணணும், அவளை காப்பாத்தணும் இல்லைங்களா. அவ ஹேங்கிங் பொசிஷன்ல இருக்கும் போதே அவளை விட்டுட்டு எல்லாரும் ஓடிடுறாங்க. சோ அவ அதே இடத்துல தூக்கு மாட்டி பாதி உயிர் போனதும் பாதி உயிர் உடம்போட எரிஞ்சிரும். அதனாலதான் டைரக்டர்னாலும் சரி படம் எடுக்க வந்த எல்லாரையுமே அவ வந்து பழி வாங்கறது. இதே எண்ணத்தோட தான் அந்த பேய் அங்க சுத்திட்டு இருக்கும். இவ அந்த பொண்ணு செத்ததை பார்த்து வெளிய ஓடணும் இல்லைங்களா, வெளியில அந்த லூசு டைரக்டர் உள்ள வரான். அதாவது பிரசன்ட்ல இருக்க டைரக்டர் லூசா இருக்கா இல்லைங்களா, அவன் உள்ள வரான் ஒரு அழிக்கன் லைட்டை எடுத்துக்கிட்டு. இவ டக்குன்னு அவன் முன்னாடி வந்துடுறான். நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். நான் வந்து இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்கும் போதே நீ தான் பேயின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு அவன் முடிய புடிச்சு தியேட்டருக்குள்ள இழுத்துட்டு போய் அவளை கட்டி போட்டுறான். சாகிறத விட உன் கொடுமையில வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை இதே இடத்துல நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து பெட்ரோல் எடுத்து அவன் மேல ஊத்திட்டு அவளை கொளுத்த போறான். எவ்வளோ சொல்லி பாக்குறான், நான் அந்த பேய் கிடையாது, பேய் வேற இடத்துல இருக்குது, என்ன நம்பு நம்புங்கிறா. இவன் நம்ப அம்மா அவளை பத்த வைக்க போறான். என்ன தயவு செஞ்சு விட்டுடு, நான் வெளியில போய் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், நீ வந்து இன்னசென்ட்னு சொல்லிட்டு கத்துறா அப்படியும் அவன் விட மாட்டேங்கிறான். நானா இன்னசென்டா, என்னை பத்தி உனக்கு ஃபுல்லா தெரியுன்ற விஷயமும் எனக்கு தெரியும், உனக்கு என்னெல்லாம் தெரியுன்றதும் எனக்கு தெரியும். அவங்க மூணு பேரையும் பேய் அடிச்சுக்கொண்டது உண்மைதான், நான் அதை திரும்ப எடிட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண பயங்கர ஹிட் ஆச்சு, எனக்கு பேரும் புகழும் கிடைச்சிச்சு. படம் பார்க்கும் போதே நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாங்க, தியேட்டரை விட்டு ஓடி போனாங்க, நான் அதை ரசிச்சேன். நீ என்ன பைத்தியமான ஹீரோயின் கேக்குறா. நான் பைத்தியம் கிடையாது, என்னோட வாழ்க்கையவே நீ ஹாரர் பிலிமா மாத்திட்ட, அதுக்கப்புறம் உன்னோட டார்ச்சர்ல என்னால நிம்மதியா வாழ முடியல, நீ இருக்க கூடாது நானும் இருக்க கூடாதுன்னு அவன் உடம்புலயும் மீதி இருந்த பெட்ரோலை ஊத்திக்கிட்டு பத்த வைக்க போறான். அந்த சமயத்துல பின்னாடி இருந்து அந்த லைட்டரை வந்து யாரோ ஊதுற மாதிரி இருக்கும், அவன் கையில இருந்த அரிக்கன் லைட்டையும் யாரோ அணைச்சிடுறாங்க. இவள் அப்படியே ஊத்து பாக்குறான். ஐயோ அப்படியே பயத்துல அவன் பின்னாடி எதையோ பாக்குறா. லைட்டா இவன் திரும்பி பாப்பான் பாருங்க, பின்னாடி அந்த எரிஞ்ச பேய் சூமி நின்னுட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இவன் ஷிட்டுங்கிறான். அதுக்குள்ள வந்துட்டு அது அவன் எப்படி செத்தாலோ அதே மாதிரி தூக்கு கயிறை போட்டு அவனை தொங்க விட்டுருது. அதே இடத்துல அவன் துடி துடிச்சு சாகுறான். இந்த ஆர்வக்கோள ஒரு ஹீரோயின் என்ன பண்ணுவா, கட்டை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அவன் எப்படி சாகுறானோ அதை கூடயும் வீடியோ எடுப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான், நீயும் பைத்தியம் தான், பாரு நான் சாகிறத வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் செத்து போறான். பேய் சும்மா இருக்குமா, வீடியோ ஷூட் முடிச்சுட்டு அவன் எஸ்கேப் ஆகி ஓட பாப்பா, அவளால ஓட முடியாது, தடுமாறி தடுமாறி கீழே விழுவா. அப்படி இருந்தாலும் பேய் அவளை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துடும், அல்ல பலமா அடிபட்டுரும். அவ எந்திரிச்சு திரும்ப அந்த ரூமை விட்டு வெளில போக பாப்பா, திரும்பவும் அதே ஸ்கிரீன் கிட்ட வந்துருவா. வந்து பார்த்தோன்னா திடீர்னு படம் ஓட ஆரம்பிக்குங்க. இவளோட சூசைட் படம் ஓடும். இவ கையில அறுத்துக்கிட்டு சூசைட் அட்டம் பண்றதுக்காக பாத் டப்ல படுத்திருப்பா இல்லைங்களா, அந்த பாத் டப் ஃபுல்லா தண்ணியா இருக்கும். அந்த சமயத்துல அவ கட் பண்ணிக்கிட்ட அந்த கத்தி கீழே கிடக்கும். இந்த பேய் போய் அந்த கத்தியை எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துக்கிட்டு தியேட்டரை விட்டு வெளியில வந்துட்டு இவ்வளவு சரக்கு சரக்குன்னு காலு கையெல்லாம் புடிச்சு அறுத்துக்கிட்டே இருக்கும். இவளும் எஸ்கேப் ஆகி ஓட
அப்பப்பா துரத்துக்கிட்டே வந்து கண்ணோ காது மூக்குன்னு போட்டு கட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. என்ன பண்றதுன்னு வழி தெரியாம அந்த பிளிண்ட் இருந்துச்சு இல்லைங்களா, அதை கையில எடுத்து பதவப்பா கிட்டக்க வந்து அந்த பேய் இவ கழுது அறுக்க போற சமயத்துல டக்குன்னு அந்த பேயோட மூஞ்சிலே அந்த பிளிண்ட்டை வச்சு அந்த பேயை குத்திடுவா. அந்த பேய் அதே இடத்துல எரிஞ்சு கறி செத்து போயிரும். ஆர்வக்கோளாருக்கு ஒரு அளவே இல்லைங்க. அந்த பேய் செத்து போறதையும் இவ ஷூட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வருவா. மொத்த தியேட்டருமே எரிஞ்சு போயிடும். அடுத்த சீன்ல அவ ரூம்ல அவ கட்டு போட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப அவளுக்கு ஒரு போன் கால் வருது. செல்லக்குட்டி ஒரு படம் எடுக்கிறதுக்காக உன்னையே நீ கட் பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதை படிச்சு பாரு அப்படின்னு சொல்றான். இவளோட ஹையர் டைரக்டர் உன்னோட மூவி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ரியலி வெல் டன் அப்ரிசியேஷன் எல்லாம் கொடுக்கறாங்க, அது மட்டும் இல்லாம நீ டிராப்ட வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. டிராப்டா என்ன அப்படிங்கிற மூவி வேற லெவல்ல ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்றான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டு போன வைக்கிறான். அடுத்த சீன்ல இவளோட மூவியோட அதே தியேட்டர்ல எடுக்கப்படுது. நெக்ஸ்ட் அவளோட ப்ரமோ வந்து ஒரு தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் அவளை பார்த்து அப்ரிசியேஷன் பண்றாங்க. படம் வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. இது வரைக்கும் அந்த படத்துக்கு யாராலையும் ஒரு என் கார்டு போடவே முடியல. இவதான் கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சிருப்பான் அந்த படத்தை. எல்லாரும் ப்ரமோல படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப கடைசி என்டிங் சீனை நமக்கு காட்டுவாங்க. இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வீட்டு அந்த கிளிப் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அவன் என்ன பண்றான், இங்க என்ன நடக்குதோ அதோட விஷுவலையும் லைவா பார்ப்பான். பார்த்துட்டு ஓடி வந்து இவளை காப்பாத்துறதுக்காக வருவான். இவ அந்த பேயை கொளுத்திட்டு வெளியில வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா. வெளியில வந்தவ பின்பக்கமா அவ விழுந்து கிடப்பா. விழுந்து கிடக்கும் போது அவளோட மொபைலுக்கு மெசேஜ் வருது. நீ எங்க இருக்க, நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் சொல்ல. நீ எங்க இருக்க நீ இவ கேட்பா. நான் தியேட்டருக்குள்ளதான் இருக்கேன் அவன் பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவான். ஏன் நீ தியேட்டருக்குள்ள போன அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. அந்த சமயத்துல இவ நான் வெளியில தான் இருக்கேன்னு சொல்ல மாட்டா, தியேட்டர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவ கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போற மாதிரி இருக்கும். அடுத்த சீன்ல ப்ரமோ பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப அவளோட கையை திருப்பி பாக்குறா. அவ சூசைட் பண்ணிக்கிட்ட தடம் எல்லாம் அந்த கையில இருக்காது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பேய் சாகல, இவ உடம்புல பூந்து இந்த பேயே இந்த படத்தை எடுத்த மாதிரி இந்த படத்தை ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை அமைக்கிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.